டெஸ்லாவின் முதன்மை செயலதிகாரி மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான எலான் மஸ்க் பிரபல சமூக வலைதளமான டுவிட்டரில் கருத்து சுதந்திரம் இல்லை என அண்மையில் குற்றம் சாட்டினார் அதனைத் தொடர்ந்து டுவிட்டரில் ஒன்பது புள்ளி ஒன்று சதவீத பங்குகளை வாங்கிய மஸ்க் அதன் நிர்வாகக் குழுவில் இடம்பெறும் வாய்ப்பை பெற்றார் அதே சமயம் மொத்தமாக விலை கொடுத்து டுவிட்டரை வாங்கப்போவதாகவும் கூறி வந்தார் கடந்த பதினான்காம் தேதி டுவிட்டர் நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் மூன்று புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் தந்து நிறுவனத்தை வாங்க விருப்பம் தெரிவித்தார் திரை மறைவில் நடந்த பேச்சுவார்த்தையில் மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் து இதனை நிறுவனம் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக ட்விட்டரில் அறிக்கை வெளியிட்டுள்ள எலான் மஸ்க் சுதந்திரமான பேச்சு என்பது செயல்படும் ஜனநாயகத்தின் அடித்தளமாகும் என கூறியுள்ளார் ட்விட்டர் என்பது மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கு இன்றியமையாத விஷயங்கள் விவாதிக்கப்படும் டிஜிட்டல் டவுன் சதுக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ட்விட்டரில் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தி நம்பகத்தன்மையை அதிகரித்து அனைவரையும் அங்கீகரித்து ட்விட்டரை முன்னெப்போதும் இருந்ததை விட சிறப்பாக்கப் போவதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார்